மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் அசல் தகுதி சான்று கொண்டுவராத காளைகளை காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர். இதனால் ஜெராக்ஸ் கொண்டு வந்த காளையின் உரிமையாளர்கள் வேதனை அடைந்தனர். பலகட்ட போராட்டங்களுக்கு பின்னர் வாடிவாசல் வரை வந்தும் காளையை அவிழ்க்க முடியவில்லை என்று வருத்தம் தெரிவித்தவர்கள் அவசரத்தில் அசல் தகுதி சான்றை ஜெராக்ஸ் கடையில் மறந்து வைத்துவிட்டதாகவும் காளை உரிமையாளர்கள் கவலை தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கியதால் திருச்சியில் சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடின. வணிக நிறுவனங்கள், பள்ளிகள், அலுவலகங்கள் அனைத்திற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டதால் பொங்கல் பண்டிகையை கழிக்க பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கினர். இதனால் என்எஸ்பி ரோடு, சிங்காரத்தோப்பு, பாலக்கரை, ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. அவ்வப்போது ஒரு சில பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் மட்டுமே சாலையில் சென்றன. பொங்கல் விடுமுறை கொண்டாட திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். கொடைக்கானலில் பகலில் கடுமையான வெயிலும் இரவில் கடும் குளிரும் நிலவி வருகிறது. இங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் மோயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மகிழ்கின்றனர். சுற்றுலாப் பயணிகள் கூட்டத்தால் பல்வேறு இடங்களில் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்செந்தூர் அருகே பொங்கல் பண்டிகையை ஒட்டி மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. நாலுமாவடியில் நடைபெற்ற போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து 38 அணி வீரர்கள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 50,000 ரூபாயும் இரண்டாவது பரிசாக 30,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. இறுதிப் போட்டி இன்று இரவு நடைபெறுகிறது. குறும்பூர், உடன்கடி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்த ஏராளமானோர் கபடி வீரர்களை உற்சாகப்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நயினார் பாளையத்தில் அரசினர் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் கடந்த 27 ஆண்டுகளுக்கு முன் பயின்ற மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 70 மேற்பட்ட முன்னாள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் கொடுத்து தங்களது பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 50 மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. கள்ளக்குறிச்சியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காய்கறி விற்பனை களைகட்டியது. தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு காய்கறி மற்றும் இறைச்சி விற்பனை அதிகரித்துள்ளது. அதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட உழவர் சந்தையில் 21 டன் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சுமார் 8.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகின. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பழனி தண்டாயுதபாணி கோயிலில் பொங்கல் பண்டிகையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை 4 மணிக்கே நடை திறக்கப்பட்டு மூலவர் தண்டாயுதபாணிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. படிப்பாதை மட்டுமின்றி விஞ்ச் மற்றும் ரோப் காரிலும் மலைக்கு செல்ல பக்தர்கள் ஏராளமானோர் காத்திருந்தனர். அடிவாரத்தில் பக்தர்கள் பலரும் மயில் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் கிரிவலம் வந்தனர். பொங்கல் விடுமுறை என்பதால் தாம்பரத்தை அடுத்த வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் இன்று சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மாட்டுப்பொங்கலை ஒட்டி சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் போன்ற அண்டை மாவட்டங்களிலிருந்தும் இங்கு கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். காலை முதலே குடும்பத்துடன் இப்பூங்காவில் குவிந்து வரும் பொதுமக்கள் அங்குள்ள விலங்குகளையும் பறவைகளையும் பார்த்து பரவசம் அடைகின்றனர். கூட்டம் அதிகமாக உள்ளதால் 100 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பூங்காவிற்கு வெளியே வாகனங்களை நிறுத்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொடைக்கானலில் சுற்றுலாத்துறை சார்பாக கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவில் வெளிநாட்டவர்கள் நடனமாடியும் பறை இசைத்தும் மகிழ்ந்தனர். தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் கொடைக்கானலில் வட்டக்கானல் பகுதியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் உட்பட 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டு பறை இசைத்தும் இசைக்கேற்றவாறு நடனமாடியும் கொண்டாடி மகிழ்ந்தனர்.
சென்னை தாம்பரம் பகுதியில் இயங்கும் பெண்கள் விடுதியின் மொட்டை மாடியில் செல்போன் பேசிக் கொண்டிருந்தபோது உயர்மின் அழுத்த கதிர்வீச்சால் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பெண்கள் பலத்த காயமடைந்தனர். செல்போனால் ஏற்பட்ட இந்த விபரீத சம்பவம் அங்கிருந்த சக பெண்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. சென்னை தாம்பரத்தை அடுத்த கடப்பேரியில் திருநீர்மலை சாலையில் இயங்கி வரும் ஒரு பெண்கள் விடுதியில் 40-க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கியுள்ளனர். இன்று காலை ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த கும்கும் குமாரி என்ற இளம் பெண் 3வது மாடியில் நின்றபடி செல்போன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது துணை மின் நிலையத்திற்கு செல்லும் 110 கிலோவாட் உயர் மின்னழுத்த கம்பியில் இருந்து கதிர்வீச்சு செல்போனை தாக்கியதில் அந்த பெண்ணுக்கு பலத்த தீக்காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் உடனடியாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அளிக்கப்பட்ட முதலுதவி சிகிச்சையை தொடர்ந்து 70% தீக்காயங்கள் கொண்ட அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதே வேளையில் அந்த கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள அறையில் மேலும் 2 பெண்கள் சார்ஜ் போட்டவாறு செல்போன் பேசிக் கொண்டிருந்த போது அவர்களையும் மின்சாரம் தாக்கியது. இதில் காயமடைந்த அவர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து அந்த விடுதியில் தங்கியிருந்த பெண்கள் பாதுகாப்பு கருதி அங்கிருந்து வெளியேறினர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தாம்பரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.